ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா சேனல் எனக்கு நைத்ரா சேனலில் நம்ம மட்டன் கிரேவி எப்படி வீட்டில் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ட்ரையான பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் கால் கிலோ மட்டனுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் ஊட்டிக்கலாம் மிளகு அதிகமாக சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஆரட்டும் பொடி பண்ணி வச்சுக்கலாம் கால் கிலோ மட்டனை நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ அதை குக்கரில் போட்டுக்கலாம் அதோட இஞ்சி பூண்டை வந்து நான் நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணீரும் சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விடுங்க இப்போ இது மூணு விசில் வரட்டும் வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் நான் ஏன் சேர்க்குறேன்னா எது மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் வேகும் போது வேக போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு சிறிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியாக இப்போ அந்த எண்ணெய் காஞ்சிருச்சு அந்த பட்டை லவங்கம் ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா உங்களுக்கு பொன்னிறமாக ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எனக்கு கருவேப்பிலை சேர்த்தா நான்வெஜ்ஜில் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப தனி டேஸ்ட் வரும் இப்போ அந்த பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மட்டன் தண்ணியோட அந்த கடாயில் நம்ம சேர்க்குறோம் ஸோ இப்போ சேர்த்தாச்சு இப்போ நல்லா அது ட்ரை ஆகட்டும் நல்லா கொதிக்க விடுங்க ஸோ அந்த தண்ணியோடு கொதிக்கும் போது அந்த மட்டன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா கொதிக்குது ஸோ அந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை வந்து சேர்த்துக்கோங்க மிளகு சோம்பு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி நல்லா கிளரி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம தூளாக பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொத்தமல்லி தழை அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மட்டன் கிரேவி இது சாதம் டிஃபன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பண்ணுங்கள் எப்படி அதாவது குக் பண்ணுங்கள் குக் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனாலும் நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாம் தேங்க்யூ